சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் சொல் நாராயணா, மங்களம் தரும் சொல் மகாலட்சுமி என்பர். அன்னை மகாலட்சுமியின் வழிபாடு உலகமெங்கும் பரந்து விரிந்து காணப்படுகிறது. செல்வம் பரந்து விரிந்து இருப்பதனால் அனைத்து இடங்களிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். திருப்தியும் மன சாந்தியும் வழங்கும் தெய்வமும் இவரே. செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றிய நாளே மகாலட்சுமி தோன்றிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான கார்த்திகையில் வளர்பிறை ஏகாதசி என்று நவம்பர் முதல் டிசம்பர் நடுப்பகுதி வரை கொண்டாடப்படுகிறது. வறுமையிலிருந்து விடுபட்டு புதிய செல்வங்களை மகாலட்சுமியிடம் பெற வேண்டி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. செல்வம் என்பது இன்றைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது. செல்வத்தை அடைய கடுமையாக உழைத்தாலும் செல்வம் சிலரிடம் சேராமல் இருக்க காரணம் மகாலட்சுமியின் பரிபூரணமான அருள் இல்லாமல் இருப்பதே. மகாலட்சுமியை வணங்கி இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் நிச்சயம் செல்வம் சேர ஒரு நல்ல வழி பிறக்கும். இதோ அவருக்குரிய காயத்ரி மந்திரம். ஸ்ரீ லக்ஷ்மியின் காயத்ரி மந்திரம். ஓம் மகாலட்சுமியை ச வித்மஹே, விஷ்ணு பத்னியை ச தீமஹி, தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். இம்மந்திரத்தின் பொதுவான பொருள், ஓம் தெய்வங்களில் சிறந்தவளே, விஷ்ணுவின் பத்தினியே, உங்களை வணங்குவதன் பயனாக எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். மகாலட்சுமியை மனதார வணங்கி தினமும் இந்த மந்திரத்தை 108 முறை கூறுவதன் பயனாக கடன்கள் தீர வழிபிறக்கும், செல்வம் சேரும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருத வருடம் மார்கழி மாதம் 28 நாள் ஆங்கிலம் 12 ஜனவரி 2023 வியாழக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை. இன்று பஞ்சமி திதி பிற்பகல் 2:10 வரை, பின் சஷ்டி திதி. இன்று பூரம் நட்சத்திரம் பிற்பகல் 12:29 வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் காலை 6:33 வரை, பின் சித்த யோகம் பிற்பகல் 12:29 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6:33. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு, இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான், பிரம்மா, சரஸ்வதி, நாம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன், முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் என்ற மனக்கவலை ஏற்படும். இதற்கு காரணம் உங்களின் சொந்த பிரச்சனைகளை எண்ணி அதிகமாக வருத்தப்படுவதாலே. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சற்று ஒதுக்கி வைத்து இன்று செயல்பட்டால் உங்கள் மனதிற்கு மன நிம்மதி கிடைக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று மனதில் சிறு பயம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகமும் உங்கள் மனதில் எழலாம். மற்றவர்களின் வேலையில் இன்று தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும். வேலையிடத்தில் இன்று ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடும். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். மரியாதை பெருகும் நாள் இன்று. வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், சுப காரிய முயற்சிகள் கைகூடும். இன்று உங்கள் மனதிற்கு புதிய தெம்பு கிடைக்கும். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமைய போகிறது. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், வாகன வகையில் ஆதாயம் உண்டு. இன்று தனவரவு இருக்கும். பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். 8வதாக விருச்சிக ராசிக்காரர்கள், இன்றைய நாள் சுபமான நாளாக செல்லும். இன்று பண விஷயத்தில் அவசியம் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். 9வதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று மிகவும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். இதற்கு காரணம், இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வேலை ஒன்று இருக்கிறது. இது வேலை என்று சொல்வதை விட இன்று நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமையாக கூட இருக்கலாம். 10வதாக மகர ராசிக்காரர்கள், வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. 11வதாக கும்ப ராசிக்காரர்கள், இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. உங்கள் மன மகிழும்படியான ஒரு சில சம்பவங்கள் இன்று நடைபெறுவதனால் இன்றைய நாளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். 12வதாக மீன ராசிக்காரர்கள், இன்று குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் வேலை விஷயமாக பயணம் செய்யவும் என்று வாய்ப்பு இருக்கிறது. சரி வியூவர்ஸ், மனிதர்களுக்கு எந்த பொருளின் மதிப்பும் அது இல்லாத போதுதான் தெரியும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.